அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநீர் வெஞ்சியம் மலப்பரமூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பில் பேசுகிறேன் பல்வேறு கிராம சபை ஆட்டியை சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து இந்த சிஎம் செல் ஜான்சன் இந்த சேனலை பதிவிட்டு வர்றேன் தற்போது கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சூழ்நிலை இருக்கிறதுனால கொரோனா சம்மந்தப்பட்ட ஆன்லைன் வெப்சைட் டீட்டெயிலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்க டீட்டெயிலும் இந்த சேனலை தொடர்ந்து பதிவிட்டு வர்றேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற பதிவு என்னென்னா வாலிண்டியர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது கொரோனா சம்மந்தப்பட்ட வாலிண்டியர் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பாஸ் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலாம் மாவட்டம் வரையா தாலுகா வரையா கிராமம் வரையா பார்க்க போகிறோம் வரைக்கும் கொரோனா சம்மந்தமாக இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்க சூழ்நிலையில் விவசாய பொருட்களுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது வெளியிட்டிருக்கோம் ஏற்கனவே ஸ்டாப் கொரோனா சம்மந்தமாக தன்னார்கள் எப்படி பதிவு பண்ணலாம் நன்கொடை அரசுக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்க விரும்புனீங்கன்னா எப்படி பண்ணலாம் அதையும் ஒரு வீடியோவாக பதிவிட்டுருக்கோம் ஓகே என்னுடைய இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுக்குள்ளே போவோம் இது வந்து ஒரு டொமைன் பேஸ்ட் இல்லை ஐபி பேஸ்ட் ஃபோர்டீன் டாட் ஒன் தேர்ட்டி நைன் டாட் ஒன் எயிட்டி த்ரீ டாட் தேர்ட்டி ஃபோர் ஸ்லாஷ் கோவிட் நைன்டீன் இந்த வெப்சைட் யுஆர்எல் மற்றும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கிளிக் பண்ணி அப்படி அந்த ரெண்டு யூஆர்எல்லுமே உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே கவர்மெண்ட் வந்து வாலண்டியர் ஸ்டேஷன் ஏற்கனவே ஸ்டாப் கொடுன்னா அந்த வெப்சைட்டில் பண்ணாங்க எவ்வளோ பேருக்கு இது வரைக்கும் பாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மாவட்டம் வாரியாக எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வாலண்டியர்ஸ் இது வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லி கவுர்மெண்ட் வெப்சைட்டில் டுடே டேட் நெக் டேட்டில் இருக்குது அதிகபட்சமாக வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி பேர் ரிஜிஸ்டர் பண்ணதாக டேட்டா பேஸ் இருக்குது அரியலூரில் குறைந்தபட்சமாக ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஏன் இப்போ மாவட்டத்துக்குள்ளே தாலுகா வாரியாக போகும் இப்போ என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி அதனால் திருநெல்லை கிளிக் பண்ணுறேன் திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலியில் எட்டு தாலுகா இருக்குது எட்டு தாலுகாவில் மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் திருசனவெல்லையில் ஏழு பேரும் என்னுடைய தாலுகா திருசலை திசை கிளிக் பண்ணுறேன் பேஸ்ட் போனதுக்கப்புறம் அதனுடைய கிராமங்கள் வரையா வருது ஒவ்வொரு கிராமத்துலேயும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க தேசனாவில் அதிகபட்சம் ஐந்து பேரும் மற்ற ரெண்டு கிராமங்களில் ஒவ்வொருத்தரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டோட்டல் வாலண்டியர்ஸ் ஓகே இப்போது இது வந்து என்னுடைய மாவட்டத்துக்குள்ளே வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் இதில் கிளிக் கியர் டூ வாலண்டியர் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் மாவட்டத்துக்குள்ளே வந்துடும் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இப்போ என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி அதனால டேரெக்டாக வந்துட்டு இதில் அடுத்த மாவட்டத்தை சூஸ் பண்ண முடியாது என்னுடைய ஓகே இதில் என்னெல்லாம் டீட்டெயில் ஃபில் பண்ணணுன்னா உங்களுடைய தாலுகா அப்புறம் உங்கள் கிராமம் அப்புறம் வாலண்டியருடைய நேம் மெயிலாக ஃபீமேலாக அந்த டீட்டெயில் உங்களுடைய ஏஜ் அட்ரஸ் எல்லாமே ஸ்டார் போட்டிருக்கு கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் உங்களுடைய ஃபோ மொபைல் நம்பர் ரீடைப் ரெண்டாவதும் மொபைல் நம்பரை டைப் பண்ணணும் ப்ரொபோஷன் நீங்கள் என்ன இதில் இருக்கீங்க டாக்டராக இன்ஜினியராக நர்ஸாக லேப் டெக்னீஷனாக ஸ்டூடெண்டாக அதர்ஸா நியரஸ்ட் யுவர் போலீஸ் ஸ்டேஷன் எது ஓகே இதெல்லாம் எது கேட்குறாங்க அந்த அட்ரஸ் இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒன் ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் போட்டுருக்கிறதுனால அந்த மார்க்கெட் போகும்போது பீப்புள் வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க அப்போ அவங்கள சோசியல் டிஸ்டன்ஸாக அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க கரெக்டான டீட்டெயில் கொடுக்கும்போது அந்த விஓ அதாவது கிராம நிர்வாக அளவில் வந்து எதுவும் அந்த கிராமத்துக்குள்ளே ஏதோ சம்திங் தகவல் கொண்டு போய் சேர்க்குறனாலும் உங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து அந்த நாசினி தெளிக்கிறது இன்னும் ஏதோ துண்டு பிரதிகள் சம்திங் விழிப்புணர்வு இருந்தாலும் உங்களை உங்கள் மூலமாக பயன்படுத்தலாம் சுகாதாரத்துறை மெடிஷன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் உங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் அதனால் டீட்டெயிலாக எல்லாமே கரெக்டாக கொடுங்க உங்கள் மாவட்டத்துக்குள்ளே எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறாருந்தால் அதில் டிக் கொடுங்க இல்லை உங்கள் பொதுகளை மட்டும் ஒர்க் இருந்தால் கீழே டிக் மட்டும் கொடுத்து வாட் இஸ் அப்படின்னு அதாவது கடைசி அதாவது ரோபோ அதாவது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஃபில் பண்ணி நிறைய சப்மிட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக இந்த கோடு சில வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவாங்க அதே போல் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு அதோட ஆன்சர் என்னது உங்களுக்கு வேறு எதுவும் டீ நம்பர் இதில் மாறலாம் அதை ஃபில் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்து வந்து மாவட்டத்துக்கு உள்ள வெப்சைட்டில் இருந்துட்டு டேரெக்டாக மாவட்டத்துக்குள்ளே வந்தோம் இதே நீங்கள் டேரெக்டாக இருந்தால் எந்த மாவட்டத்துக்கு போகணுமோ அங்கே போயிடலாம் இப்போ வந்து டோட்டல் தமிழ்நாடு அந்த சர்வர் டீட்டெயிலில் இருக்கிறோம் இங்கேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் கேர் டு வாலன்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் தாலுகா அப்புறம் உங்களுடைய கிராமம் அதே சேம் டீட்டெயில் தான் அந்த வாட் இஸ் திஸ் அந்த நம்பர் வந்து மாறி இருக்கும் என்ன இருக்கோ அது கேப்ஷோ கிளியராக கூட்டி கனெக்ட் பண்ணி அதில் கணக்கு போட்டு சப்மிட் பண்ணுங்க ஓகே முக்கியமாக இதில் ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன் என்னன்னா என்னென்னா இதை பண்ண போகிறவங்க உங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க சண்டை போட்டுட்டு போகாதீங்க ஒன்று போறீங்கன்னா நீங்கள் முகக்கவசம் கவசம் அணிஞ்சுக்கிடுங்க கையில் அந்த கை உரைகள் அணிஞ்சிக்கிடுங்க வெளியே நீங்கள் போயிட்டு வர்றீங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே நல்லா இருக்க முன்னாடி வெளியே உங்கள் உங்களை நல்லா குளிச்சுட்டு பாத்து பண்ணிட்டு கையெல்லாம் கழுவி வீட்டுக்குள்ளே போங்க உங்களை சார்ந்து உங்கள் குடும்பங்களும் இருக்கிறாங்க நீங்கள் சோசியல் ஒர்க்காக அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க உங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது இந்த நெ அதாவது சோசியல் ஒர்க் மற்ற டைமில் பண்ணுவோம் அது வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த விதத்துலையும் அதிகளவு பாதிக்காது இது வந்து பாதிச்சுன்னா அப்புறம் அவங்களும் உங்களால் சிரமம் அடைய வேண்டியிருக்கும் அவங்க போகண்டான்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு சண்டைக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது வீட்டு அனுமதியோடு போங்க வீட்டு அனுமதியோடு போகிறவங்களும் நீங்கள் கவனமாக செயல்படுங்க வெளியே அங்கே உங்களுக்கு அங்கே உங்கள் சீனியர்ஸ் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஸோ அதையோ அவங்க என்ன கைட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொசீஜரை கிளியராக கடைப்பிடித்து அவங்களோட வந்து ஒத்துழைப்போடு அந்த சோசியல் ஒர்க்கை கிளியராக பண்ணுங்கள் சோசியல் டிஸ்டன்ஸை நீங்களும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு எடிகேட் பண்ணுங்கள் ஓகே இது வரைக்கும் கொரோனா சம்மந்தமாக சில பதிவுகள் பதிவிட்டு வர்றேன் என்னுடைய இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த இன்னைக்கு பார்த்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்த ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம் நன்றி